இப்ப பாத்தீங்கன்னா பாசத்தை யார்கிட்ட வேணாலும் காட்டலாங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருக்கிட்ட வேணாலும் அந்த பாசத்தை பகிர்ந்துக்கலாங்க. இதை கோபத்தை அப்படி காட்ட முடியாது இல்லையா? நம்ம மேல உயிராகவும் உரிமையாகவும் இருக்கிற அந்த ஒரு உறவு கிட்ட தான் அந்த கோபத்தை பகிர்ந்துக்க முடியும். இப்ப ஏதெல்லாம் நான் பேசுறேன் அப்படின்னு கேட்பீங்க, நான் டைரக்டா மேட்ருக்கு வந்துடுறாங்க. பாசம் கொண்டால் பிரிவு இல்லை, கோபம் கொண்டால் உறவு இல்லை, பேராசை கொண்டால் நிம்மதி இல்லை, விழிகள் இல்லை எனில் பார்வை இல்லை, வழிகள் இல்லை எனில் வாழ்க்கை இல்லை.